தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் 2வது ஆண்டு தலைமைச் செயலாளர்கள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் வரும் 27வது தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கு தயாராகும் கலந்துரையாடல் கருத்துக்கள் வரவேற்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பிரான்ஸ் அதிபரின் ஆலோசகர் இமானுவேல் போனி பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. இந்தியாவுடனான நல்லுறவுகள் குறித்து ஆலோசனை. புதிய வகை கொரோனா தொற்று குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. இரண்டாயிரத்து 500 திருக்கோவில்களின் திருப்பணிக்காக 50 கோடி ரூபாய் நிதி சென்னை விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இலங்கைக்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி 16 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தது இந்தியா.